மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்பது போல் மலையாள தேசத்திலிருந்து தமிழ் படம் தயாரித்து நமக்கு தந்துள்ளவர் பேருதான் கோபகுமார். ஆனால் பரமசாது. அப்பாவி காட்டேரி வெற்றி பெற்றால் தொடர்ந்து தமிழில் படம் தயாரிக்க போவதாக கூறும் இப்படத்தின் தயாரிப்பாளர் கோபகுமார் அவர்களை பேச அழைக்கின்றோம். எனக்கு வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அந்த சரி அந்த அளவுக்கு பேசலாப்பில் இருக்கு. எனக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரி எனக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கே நடிகாடு சார் இருக்குது, அவங்கள பார்க்க தான் நான் காலிக்கட்டில் சும்மா எங்கள் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்துருக்கலாம் தான் காலிக்கட்டில் நான் போனேன் ஹோட்டலில். அப்புறம் நம்ம டைரக்டரு பெரிய டைரக்டர் வந்தார், அவர் வந்து கதை சொன்னார். நம்ம நடுங்காடு சார் வந்தது எப்படி இருக்குது, கதை எப்படி இருக்குன்னு தான் கேட்டார். நான் சொன்னேன் கதையெல்லாம் பரவாயில்ல, ஆனால் அவங்க வந்து அவங்க எப்படி என்னோட பார்க்குறதுன்னா நீங்கள் நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் தான் அவரை நினச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அது வந்து நம்ம டைரக்டர் வந்து போன பிறகு தான் நம்ம நெடுங்காடு சொன்னார் எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குது பண்ணலாமா. சரி ஓகே பண்ணலாம். அந்த தான் இது இருக்குதா எனக்கு எந்த படம் எடுக்கணும்னா எனக்கு ஒரு ஆசை வந்து தமிழில் தான் எடுக்கணும்னா என்னோடய ஆசை. அதுக்கு வந்து எல்லாருமே டைரக்டர் எல்லாருமே நான் நல்லா தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் நெடுங்காடி சார் தான். அவர் இல்லைன்னா இந்த பேனரில் இந்த சினிமா இருக்காது, வேறு பேனரில் இருக்கலாம். டைரக்டர் வந்து அவர் வந்து நேஷ்னல் அவார்ட் வின்னரு, ஸ்டேட் அவார்ட் வின்னரு. இந்த படம் வந்து நல்லா தான் நல்ல அளவுக்கு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக தான் இந்த படம் பண்ணியிருக்காது. ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, படத்தோட சினிமாவோட வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்லேருந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்தளவுக்கு படம் வந்து நல்லா இருக்குது தான் நான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். நீ நல்லா படத்துக்கு நல்லா இதாக இருந்ததுன்னா தமிழ் படம் நெக்ஸ்ட்டு வந்து பண்ணலாம் தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.